அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுவர் சிறுமிகளிடம் ஆபாச பேச்சு பேசிய தலைமறைவாக இருந்த டாக்ஸிக் மதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடமிருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தடை செய்யப்பட்ட பப்ஜி எனும் இந்த விளையாட்டில் வந்து ஆபாசமாக பேசி அதை யூடியூபி வெளியிட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து இந்த யூடியூபர் மதனை தேடி வந்தார்கள். இந்த நிலையில் மதனுடைய மனைவி நேற்று முன்தினம் வந்து சென்னை சைபர் போலீசார் வந்து கைது செய்யப்பட்டார். இதில் அவருக்கு உடந்தையாக அவர் இருந்ததாகவும் இவர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் மீது அவருக்கு வந்து அவர் செய்த அந்த குற்றச்சாட்டுகள் இவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று நிரூபமானவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து மதனை வந்து தேடி வந்தார்கள். இந்த நிலையில் தர்மபுரியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக சைபர் கிரைம் போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட மதனை வந்து சென்னை கொண்டு வந்து தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்கு போலீசார் வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். யூடியூபர் மதன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு புகார், 120க்கும் மேற்பட்ட புகார் ஆன்லைன் மூலமாக சென்னை சைபர் கிரைம் பிரிவுக்கு வந்து வந்திருப்பதாக காவல்துறையினர் வந்து தெரிவித்திருந்தார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வந்து குழந்தைகளினுடைய பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் சார்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அதுல ஒரு புகார்ல 4 சட்டப்பிரிவுகளின் கீழே வந்து மதன் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவது, பொது இடங்கள்ல ஆபாசமாக பேசுவது, சமூக வலைதளம் போன்ற பொது இடங்கள்ல பெண்களின் கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில் வந்து இழிவாக பேசுவது என அப்படி இப்படியான சட்டப்பிரிவுகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த மதனுடைய தொடர்புடைய இந்த வழக்கில் இங்கு விசாரணை நடக்கும் பொழுது இன்னும் பலரும் இதில் தொடர்பு இருப்பது வந்து அபலமாக இருக்கிறது. குறிப்பாக அவருடைய மனைவியை அழைத்து வந்து விசாரிக்கும் பொழுது அவர் மூலமாக மகனை பிரிப்பதற்கான ஒரு விசாரணையாகத்தான் அது இந்து போலீசார் பார்த்தார்கள். ஆனால் இந்த விசாரணையில அவருக்கும் ஒரு தொடர்பு தெரிந்தது. குறிப்பாக இந்த யூடியூப் தளங்கள்ல அதை வெளியிடும் பொழுது ஆபாசமான அந்த உரையாடலுக்கு அவருடைய மனைவியும் வந்து வேறொரு பெண் போன்று அவரும் பேசியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதே போல இவருடைய மனைவி போன்று மேலும் சில பெண்கள் பணம் பெற்றுக் கொண்டு அதுவாறு வந்து பேசி அதன் மூலமாக பார்வையாளர்களை கவர்வதற்கும் பல சிறுமியர் சிறுவர்களை வந்து இந்த விளையாட்டுக்குள் கொண்டு வந்து அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பதற்குமான இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்து நிரூபமாயிருக்கிறது. எனவே மதனை கொண்டு வந்து விசாரிக்கும் பொழுது இது போன்ற இன்னும் யாரார் எல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மை வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதனுக்கு பின்னால் ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை, இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறை வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவரிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணையில பணம் பெறுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பலரும் வந்து உதவிகள் செய்வது போன்றும் இந்த விளையாட்டை வந்து இவர்கள் அனுமதிப்பதற்கு, இவர்களும் விளையாட்டு அனுமதிப்பதற்கு பணம் பெற்றுக் கொண்டு இவ்வாறு செய்ததாகவும் குற்றச்சாட்டு இருக்கிறது. அது தொடர்பாக விசாரணை நடத்த இருக்கிறார்கள். இதனிடையே மதனுடைய வங்கி கணக்கை மற்றும் அதன் மூலமாக சட்டவிரோதமான ஒரு தடை செய்யப்பட்ட விளையாட்டை விளையாண்டு அதன் மூலமாக வருவாயை ஈட்டி சொத்துக்கள் வாங்கி செலுத்திருக்கிறாரா, இது குறித்து எல்லாம் தொடர்ந்து விசாரணை திட்டமிட்டிருக்கிறார்கள். சென்னை கொண்டு வந்து விசாரணை நடத்தி அதற்கு பிறகு நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தி சிறையில் அழைப்பதற்கும் சென்னை சைபர் கிரைம் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். நன்றி சரவணன், உங்கள் தகவல்களுக்கு.